நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் வழி சமயம் சேனல்ல இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் காம்போ பார்க்க போறோம். நிறைய நேரத்துல அந்த காம்போ ரொம்ப விரும்புறீங்க. சோ நான் வீட்ல பண்ற இந்த காம்போ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சௌச்சோ கூட்டுக்கு பருப்பு சௌச்சோ போட்டு வேக வைக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இதுல நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி நான் அடிக்கிறது ஒரு சின்ன சௌச்சோ அதுக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் பாதி வெங்காயம் இதுதான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். அதோட கூட உப்பு அதுக்கு தகுந்த அளவு உப்பு இது போட்டுட்டு இருக்கேன். இது தேவையில்லை பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் போட்டுக்கேன். ஓகே சோ இத வந்து மூடி வேக வச்சு வச்சிரலாம். இதுக்கு ஏற்கனவே நான் வந்து அரை கப்ல ஒரு முக்கால் கப் அரை கப்ல முக்கால் கப் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல பருப்பு ஏற்கனவே வேக வச்சு பாசி பருப்பு எடுத்து வச்சு வச்சிருக்கேன். இது தான் இதோட நான் கலந்து போறேன். विसिलेम இப்போ வெயிட் ரெடியா வச்சிரலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் வந்து சுண்ட வச்சிருக்க இல்லையா அத வச்சு ஒரு வத்த குழம்பு பண்ணலாம். சிம்பிள் வத்த குழம்பு. இதுக்கு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு 6 பேர் சாப்பிற மாதிரி பண்றேன். இதுக்கு வத்த குழம்பு பொடி புளி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்ல ஒரு 1 டம்ளர் தண்ணியில கரைச்சு வச்சிருக்கேன். இப்ப தேவைப்பட்ட தண்ணியை அதிகமா ஊத்திப்பேன் நான். அதையும் வச்சிருக்கேன். இதுக்கு நான் வெல்லம் போட போறதுனா வீட்ல வெல்லம் வந்து அந்த இனிப்பு டேஸ்ட் வந்து அவ்வளவு பிடிக்காது. பட் வெல்லம் போடணும்னு நினைச்சீங்கனா போட்டுக்கலாம். இத செஞ்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து இந்த வத்தக்கொழம்பு பொடியோட அளவுகள் சொல்றேன். இப்போ இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றேன். நான் நல்லெண்ணெய் ஊத்தி காய வச்சிரலாம். நல்ல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். நான் இந்த எண்ணெய் காஞ்சிருக்கு தாளிக்கிற எண்ணெய் அதுல இந்த சுண்டக்காய் வத்தல் நீங்க உபயோகப்படுத்துறீங்க. நீங்க மணத்தக்காளி வத்தலும் போடலாம். அந்த சுண்டக்காய் வத்தலை முதல்ல வறுத்து எடுத்துறோம். இதுக்கு தனியா நீங்க எண்ணெய் வச்சு வறுக்கணும் அவசியம் இல்ல. இது நல்லா வறுபட்டாச்சு. இதை எடுத்துறேன். ஒரு கிண்ணத்துல தனியா எடுத்து வச்சுப்போம். இது நல்லா வறுத்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ இத தாளிக்கணும். தாளிக்கிறது பத்தி அதே எண்ணெயில இந்த பக்கம் இந்த விசில் வர போகுது. அது ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு கடுகு டீ கொட்டி வச்சிருந்தா தாளிக்கும் போது வெந்தயம் துவரம் பருப்பு கொஞ்சமா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் நான் இதல போட்டுறேன். போட்டுட்டு उपयुम இது இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு அப்புறம் இந்த தாளிக்கிறது பார்க்கலாம். கூட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. அந்த பக்கம் நான் பிரஷர் குக்கர் இறக்கி வச்சிருக்கேன். ஒரு விசில் போட்டுருக்குது. சௌசௌக்கு ஒரு விசில் போதும் மீடியம் ஃப்ளேம்ல. இப்போ அது பிரஷர் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரசத்தை தாளிச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் சாரி 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். கொஞ்சம் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா சின்னதா ரெண்டு தக்காளி பழம் கொஞ்சம் புளி கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு மஞ்சள் தூள் பருப்பு தண்ணி எல்லாம் போட்டு ஒண்ணா கரைச்சு ரெடியா வச்சிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம் ரசம் அப்படினு. இங்க எண்ணெய் காஞ்சிருச்சுனா கடுகு அது நல்லா புரியுது. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம்.
வெந்தயம் சேர்க்கும் போது அதுல கொஞ்சம் பெருங்காயம் இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை இந்த கடுகு பொரிஞ்சு முடியட்டும் கருவேப்பிலை நசுக்கி வச்சிருக்க பூண்டு அதோட கூட இந்த ரசத்துக்கு தேவையான அளவு பொடியை இதுல சேர்த்துடலாம் எண்ணெயில அது லேசா ஒரு வறு வறுத்துடலாம் இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்ப லேசா நரக்கட்டி ஒரு கொதி வரும்போது இறக்கிடலாம் இந்த வத்தக்குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு இந்த பக்கம் ரசம் வந்து ஒரு கொதி வரப்போகுது அதனால அந்த கொதி வரத்துக்குள்ள வத்தக்குழம்பு பொடிக்கான அளவு சொல்றேன் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் கிலோ மிளகாய் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க கால் கிலோ அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க அதோட கூட அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு குழம்பு கொடுக்கும் அந்த உளுந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி அதோட கூட ஒரு கால் கப் அளவுக்கு மிளகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது விருப்பப்பட்டால் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் லேசா ஒரு வறு வறுத்துட்டு நல்லா காய வச்சு மிஷின்ல கொடுத்தீங்கன்னா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வரலாம் அந்த அளவுக்கு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க அதை நார்மலா குழம்பு வைக்கலாம் இன்னைக்கு பாத்திருப்பீங்க இதை வந்து லேசா எண்ணெயில ஒரு வறு வறுத்துட்டோம் இன்னைக்கு எண்ணெய் காயும் போது நிறைய நேரம் எனக்கு கேட்கறது நாங்க வாங்குற எண்ணெய் மட்டும் புகையில அதாவது நுரக்கட்டி வருது நீங்க பண்ணீங்கன்னா வரலையே அப்படின்னு சில வகை எண்ணெய் சில பிராண்ட் எண்ணெய் பாத்தீங்கன்னா அப்படியே இது பண்ணிட்டு நிற்கும் அது நல்லெண்ணெய் ஆகட்டும் அடுத்தது தேங்காய் எண்ணெய் ஆகட்டும் கடலெண்ணெய் ஆகட்டும் சில பிராண்ட் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தெளிவாவே இருக்கு ஸோ இது பிராண்டை பொறுத்து தான் நான் நினைக்கிறேன் இப்ப ரசம் கொதி வரப்போகுது இதை எடுத்து ஊத்திடலாம் இந்த ரசத்தை வந்து நீங்க கொதிக்க விட்டுறக்கூடாது மேல கொதி வரும் பொழுதே இந்த கொடியை அமர்த்திடணும் அந்த பாத்திரத்தை ஊத்திடலாம் அவ்வளவுதான் இதுக்கு மேல அதை கொதிக்க விட மாட்டோம் இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு எண்ணெய் மேல கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு கருவேப்பிலை நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற இந்த வத்தல் இதை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுவோம் இதுக்கு இடையில இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் ஒரு கடாய் காய வச்சிருக்கேன் இதுல வந்து குக்கர்ல ப்ரெஷர் அடங்கிருச்சு காய் நல்லா வெந்திருக்கு இதோட கூட இந்த பருப்புல இந்த காயை ஊத்திடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கூட்டுக்கு நம்ம ரெடியா இருக்கு இப்ப இந்த பக்கம் கடாய் காஞ்சிருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி நான் தேங்காய் துருவி ஃப்ரீசர்ல எப்பவும் வச்சிருப்பேன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி தேங்காய் வந்து கொஞ்சம் இது வந்து ஒரு சிம்பிள் கூட்டு இதுல வந்து அரைச்சு விட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இது ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய கூட்டு ஆனா ரொம்ப டேஸ்டியா ரொம்ப நல்லா இருக்கும் இதை இப்ப நம்ம தாளிச்சு கொட்டணும் இந்த குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கூட்டுக்கு நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இதுலயும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அந்த நெய் ஸ்பூனோட வச்சிடுறேன் ஏன்னா இந்த நெய் போட்டாலும் அந்த கூட்டுக்கு நல்லா இருக்கும் பொதுவா வத்த குழம்பு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா கூட்டு ஒரு தேங்காய் போட்ட கறி இதெல்லாம் தான் இந்த வத்த குழம்புக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால இன்னைக்கு வத்த குழம்பு ஒரு கூட்டு இன்னொரு கறி ஒன்று பார்க்க போறோம் இதுக்கு சீரகம் முதல்ல உளுந்து சேர்த்துருவோம் ஏன்னா இதுக்கு வந்து கடுகு கிடையாது நான் கடுகு சேர்க்க போறது இல்ல உளுந்து லேசா செவந்த உடனே அது கடுகு சாரி சீரகம் சீரகத்தோட ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை இந்த கூட்டை வந்து இதுல எடுத்து வச்சிடலாம் அதுல இதை தாய்த்து ஊத்திடுறேன் இப்ப இந்த குழம்ப நம்ம புளி கரைச்சு வச்சிருந்தேன் இல்லையா குழம்பு கண்ணு பாத்துருவோம் அதுலயே இதை சேர்த்துடலாம்
இதுக்கு யூஷுவலா உளுந்து சேர்க்கிறது இல்லைங்க, தாளிக்கிறதுக்கு நான் வந்து துவரம் பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த பக்கம் கடாய் காஞ்சிருச்சு, இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது எண்ணெய் கறிங்கிறது பொரியலுங்கிறது சொல்றேன் நான். இப்போ நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது காயறதுக்குள்ள இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டு நல்லா கொதி வந்துருச்சு, அவ்வளவுதான். இப்போ ஒன்னா எல்லாம் நல்லா பைண்ட் ஆயிடுச்சு, போதும். இது ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இது பாத்தீங்கன்னா நான் சின்னதா ஒரு காலிஃபிளவர் எடுத்து காம்பை வந்து அதாவது பெரிய காம்பை ஃபுல்லாக நறுக்கிட்டு முழு பூவா கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 தடவை அலசிட்டு இந்த மாதிரி பூத்துருவெல்லாம் துருவி வச்சிருக்கேன். இது ஒரு சின்ன பூவுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை நறுக்கியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, நிறைய பூண்டு. ஏன்னா எனக்கு பூண்டு பிடிக்கும், நிறைய பூண்டு போட்டிருக்கேன். இந்த பூண்டு வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணா போட்டுருக்கேன், வேண்டாம் தான் அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா ஊற்றி வச்சிருக்கேன். கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். அதுல உளுந்து, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தது. இப்போ இதுல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், வெந்துருச்சு நல்லா. தேங்காய் பூ, கொஞ்சம் கொத்தமல்லி, இதை போட்டு நல்லா கலந்துடலாம். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, முட்டை சாப்பிட எக்கு சாப்பிடறதுலாம் இருந்தீங்கன்னா இதுல ஒரு முட்டையை உடச்சி ஊத்தி கூட நீங்க கலந்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிட்டு எடுக்க போறப்போது ஊற்றி நல்லா 2 பேக்கெட் தட்டிட்டு எடுத்துக்கலாம். அப்ப தேங்காய் போட வேண்டாம், அவ்வளவுதான். இது அழியலாம். நல்ல ஒரு லஞ்ச் காம்போ ரெடியா இருக்குங்க. நல்ல ஒரு வத்த குழம்பு, நல்லெண்ணெயில தளிச்ச வத்த குழம்பு, நல்ல ரசம், அதோட கூட சவு சவு கூட்டு, காலிஃபிளவர் பொடிமாஸ், அப்புறம் ஒரு தயிர், இதோட ஊறுகாய். இது விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பருப்பு தொகையை அரைச்சிக்கலாம், அப்புறம் கூட வறுத்துக்கலாம். இது நம்மளோட இஷ்டம். நான் 2 காய் இருக்கிறதுனா நான் சேர்க்கல. ஸோ இது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அந்த மாதிரி செஞ்சு இதோட சாப்பிட்டுக்கலாம். வத்த குழம்போட இதெல்லாம் நல்ல காம்பினேஷன். கொஞ்சம் சாதம் குழவா இருந்ததுன்னா இன்னும் கேட்கவே வேண்டாம், நெய் விட்டு சாப்பிட பிரமாதமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் செஞ்சிருக்க இந்த லஞ்ச் காம்போ நிஜமா பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.